வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்ன ஸ்டாஸ்பின் ஃபியூச்சர் லோனை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேர் கமெண்ட் வந்து தெரிவிக்கீங்க ஸோ மாதிரி வாட்ஸ்அப்லேயே வந்து கேட்குறீங்க இதற்கான பதிலே வந்து இன்னுமே சரியான பதில் வந்து ஸ்டாஷ்பின்ஸ் எல்லையுமே வந்து அஃபீஷியலாக வந்து கொடுக்கல இது என்ன மாதிரி லோன் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஸ்டாஸ்பீனில் ஃபஸ்ட்டே வந்து அமௌண்ட்டு வந்து கெட்ட சொல்கிறாங்க அமௌண்ட் கெட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு அமௌண்ட்டு வந்து கிரெடிட் ஆகுது அப்படிங்கிறாங்க ஆனால் அமௌண்ட் ஒரு சில பேருக்கு வந்து கிரெடிட் ஆகுமான்னு சொல்லி கேட்குறாங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு லோன் கெட்ட சொல்கிறாங்கன்னா இது ஸ்டாஷ்பினில் வந்து இப்போ புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல ஆனால் ஃபியூச்சர் லோன் அப்படிங்காங்க ஃபியூச்சர் லோன்னா வேறு ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் அமௌண்ட் கட்டுற மாதிரி கெட்டதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு க்ரெடிட் ஆகும் அந்த மாதிரி லோன் தான் ஃபியூச்சர் லோன் அப்படின்னு அவங்க கஸ்டமர் சைட்லேருந்துமே வந்து சொல்கிறாங்க ஆனால் வேறு எந்த ஆப்லேயுமே வந்து இந்த மாதிரி லோன்லாம் வந்து இல்லை இந்த ஸ்டாஸ்பின் ஆப்பில் மட்டும் இந்த புது வகையான ஒரு லோன் ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க இது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல ஸோ அவங்க தெரியாத மாதிரி அப்ளை பண்ணிடுறாங்க அவங்க ஃபஸ்ட்டே வந்து மென்ஷனும் பண்ணுறதில்ல இல்லை இந்த மாதிரி அமௌண்ட்டு கிரெடிட் ஆனதுக்கப்புறம் தான் அதாவது அமௌண்ட்டு நீங்கள் கெட்டினதுக்கப்புறம் தான் கிரெடிட் ஆகும்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து தெரிவிக்கிறதில்லை எந்த ஒரு மென்ஷனுமே இவங்களும் தெரியாமல் அப்ளை பண்ணி இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிறாங்க நிறைய கஸ்டமர்ஸு ஸ்டாப் மீனில் அந்த மாதிரி லோன் அப்ளை பண்ணிவிட்டு இதனால் சிபில் ஸ்கோர் வந்து பாதிக்கும்னா கண்டிப்பாக வந்து பாதிக்க தான் செய்யும் ஏன்னா நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் காமிக்க தான் செய்யும் இதனால் நம்மளுடைய சிபில் ஸ்கோர் வந்து அஃபெக்ட் தான் செய்யும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு லோன் வந்து அப்ளை பண்ணும்போது இந்த லோன் வந்து அவுட் ஸ்டாண்டிங் அமௌண்ட்டு காமிக்க தான் செய்யும் ஃபஸ்ட் இதை கிளியர் பண்ணிவிட்டு வாங்க அதுக்கப்புறம் அந்த லோன் வந்து கிடைக்குன்னு சொல்லி சொல்லிடுவாங்க அப்போ அந்த சமயத்தில் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இதை எப்படி கிளியர் பண்ணணும்னு சொல்லி தெரியாது நீங்கள் இந்த மாதிரி ஆப் இந்த மாதிரி லோன்லாம் வந்து அப்ளை பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா எதுக்குன்னா சொல்கிறேன் ஃப்யூச்சரில் உங்களுக்கே வந்து ப்ராப்ளமாக வந்து முடியல அந்த மாதிரி லோன்லாம் அப்படின்ட்டு இது என்ன மாதிரி லோன் இது என்ன கேட்டகரின்னே தெரியல அவங்க லோன் அப்ளை பண்ண சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டே அமௌண்ட் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் பே பண்ண சொல்கிறாங்க இதில் எந்த எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது இது அவங்களுக்கு தான் பெனிஃபிட்டு நமக்கு பெனிஃபிட் வந்து கிடையாது அதனால் இந்த மாதிரி லோனை வந்து தவிர்த்துருங்க ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் வந்து கேட்குறது என்னன்னா அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகுமா அப்படி நான் தெரியாமல் அப்ளை பண்ணிட்டாலுமே அமௌண்ட் நான் கட்டிட்டேன் ஆனால் அவன் கட்டினாலுமே அமௌண்ட் கிரெடிட் ஆகுமான்னு சொல்லி கேட்குறாங்க கண்டிப்பாக கிரெடிட் ஆகும் நீங்கள் அமௌண்ட் வந்து கட்டினீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிரெடிட் ஆகிரும் அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எடுத்துட்டு மிச்ச பணத்தை வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் இந்த இந்த லோனோட ஸோ இந்த வீடியோ வந்து இந்த ஸ்டாஸ்பின் ஃப்யூச்சர்லாம் எடுத்த உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் இப்போ எல்லாத்துக்குமே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் சேர் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடுத்து ஒரு வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி